வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. சென்னை வாணிமகாலில் வில் அகாடமி திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக KMTK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்புரையாற்றி வாழ்த்து தெரிவித்தார். சேலம் கிழக்கு மாவட்டம் கெங்கவள்ளி ஒன்றியம் பகுதியில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் TKS ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தருமபுரி கிழக்கு மாவட்ட பகுதியில் மாநாட்டு அன்று நடைபெறும் கின்னஸ் சாதனை வள்ளி கும்மி ஆட்டத்திற்கான சீருடை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் அவர்கள் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் அரசு பள்ளி மற்றும் நேதாஜி நற்பணி மன்றம் ஸ்ரீ லட்சுமி நகரிலும் 75வது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார் மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள். திருச்செங்கோடு ஒன்றியம் மோர்பாளையம் பகுதியில் சென்னி ஆண்டவர் கும்மி குழுவின் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியில் KMTK எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கோவை சின்னவேடம்பட்டி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கோவை வடக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் பொறியாளர் அணி செயலாளர் வசந்த்குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் பிப்ரவரி 4 நடக்கின்ற கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு முன்னிட்டு மாநாடு திடலில் நடைபெறும் வரும் பணிகளை KMTK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மாநாடு குழு உறுப்பினர்களுடன் நேரில் பார்வையிட்டார். நாமக்கல் மேற்கு மாவட்டம் திருச்செங்கோடு நகர கட்சி அலுவலக திறப்பு விழாவில் KMTK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். அத்துடன் நகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கொடியேற்று நிகழ்வுகள் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKB சின்ராஜ், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல், திருச்செங்கோடு நகர செயலாளராக ஆஞ்சநேயா அசோக் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபி மேற்கு ஒன்றியம் வயலூர் ஊராட்சி கூலமூப்பனூர் பகுதியில் 18 மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி தங்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் உறுப்பினராக ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் சிவராஜ் முன்னிலையில் இணைத்துக் கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMTK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.